நான் கிள்மிஷா, ஜி தமிழ் சரிகம்பா. யாழ்ப்பாணத்திலேருந்து நான் அங்க போறேன். காற்றில் காணாத ஒன்றை தேடுதே. நாங்கள் மறிவண்ணி 5 வருஷத்து பிற்பாடு தான் எங்களுக்கு கிடைச்சவா வேற ஒன்று தான் நாங்க சொல்லுவோம். 6 மாசம் இருக்கும் பிறந்த பேச்சிலே சரணம் பல்லவி மாதிரி அவ தன்னுடைய ராகத்திலே பாடி இருந்தா. பாப்பம பனிப்பம பனிப்பம கமப்பா சகசானி பனிப்பம கமக சகம பாப்பம பனிப்பம பனிப்பம கமப்பா சகசானி பனிப்பம கமக சகம தகர் தகர் தக தீம் தகர் தகர். பணம் போய் கொண்டிருக்கேக்கு அன்னையாக வந்து இந்தியாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரிகமப்பா இசை நிகழ்ச்சியின் ஃபைனல் பாக்குறாக்கு சுதன் அண்ணாவும் தியாகி ஐயாவும் போய் கொண்டிருக்கிறோம். என்ன வெற்றி அது பாடுறாங்களான வெற்றி நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம். வெற்றி மாலை சுட போறீங்களா? அவ வெற்றியோட திரும்புவீங்களா? எங்களோட யாழ்ப்பாணம் மண்ணுக்கு பெருமை சேர்க்குமா? எங்களோட மண்ணில இருந்து போன பிள்ளைய வாழ்த்தோட திருப்புரா காண்டி இந்தியா நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறார். வணக்கம் எல்லாருக்கும். இந்த தருணத்தில் இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு சீ தமிழ் நடத்துகிற சரிகமப்பா நிகழ்ச்சின்ற ஃபைனல் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரம் யாழ்ப்பாணத்திலிருந்து போன எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளையும் அந்த ஃபைனலில் கலந்து கொள்கிறா. அண்மை காலத்துக்கு முன்னால் அவர்களை ஊக்குவிக்கிற மூலமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தொழிலதிபர்களான TCT அறக்கட்டளை நிறுவன தலைவர் வாமதேவன் தியாகேந்திரன் அவர்களும் வின்ஸ்வீட்டின் உரிமையாளர் சுதன் அவர்களும் வந்து அந்த நேரடியாக இந்தியாவுக்கு போய் அந்த நிகழ்ச்சியில் நிதியுதவி செய்துட்டு வந்தவர் இன்றைக்கு நடக்கிற இறுதி சுற்றை நேரடியாக இருந்து ஊக்குவிப்பு வழங்கணுமென்றதுக்காண்டி அவர்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியா நோக்கி பயணம் செய்து கொண்டு கேட்க அவையில் இடையில் சந்தித்து அவர்களோட கதைச்சினாங்கள். அந்த காணொலியை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கில்மிஷா இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றால் உலக தமிழர்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அவர்களுடைய திறமைக்கு வெற்றி பெற வேணுமென்று எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். இந்த விறுவிறுப்பான இறுதி சுற்று வெற்றியோட யாழ்மண்ணுக்கு பெருமை சேர்த்து தரும் என்ற நம்பிக்கையோட இந்த காணொலியில் இணைஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு பிறகு அவர்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு ஏர்போர்ட்டுக்கு செல்ற நேரம் அவர்களை இடையில சந்திச்சு நாங்கள் காய்ச்சினாங்கள். அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காணொலி முடிந்த பிறகு அவர்கள் போன முறை இந்தியா சரிகமப்பா ஷோக்கு போயிட்டு வந்து அவர்களுடைய உணர்வை பாய்ந்து கொண்டவர் அந்த காணொலி என்ன மாதிரி இருக்குன்றது பார்க்காதார்கள். தொடர்ந்து பாருங்க. சிலவேளை இந்த காணொலி நீங்கள் பார்க்குற நேரம் கில்மிஷா வெற்றி அடைந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ எல்லாரும் அந்த ஆதரவை வழங்குங்க. எங்கட யாழ்மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற முகமா இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கேக்க அன்னையாக வந்து இந்தியாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன என்னது காண்டி போறீங்க அண்ணா? சரிகமப்பா இசை நிகழ்ச்சின்ற ஃபைனல் பார்க்குறாக்கு சுதன் அண்ணாவும் தியாகி ஐயாவும் போய் கொண்டிருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? என்ன வெற்றியோட திரும்புவீங்களா? நாங்களும் இந்த வெற்றி அது பாடுறாங்களான வெற்றி நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்க வெற்றி மாலை சுட போறீங்களா? வெற்றியோட திரும்புவீங்களா? எங்களோட யாழ்ப்பாண மண்ணுக்கு பெருமை சேர்க்குமா? கட்டாயம் கட்டாயம். ஐயா வந்து இங்க இருந்து எங்களோட மண்ணில இருந்து போன பிள்ளைய வாழ்த்தோட திருப்புரா காண்டி இந்தியா நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறார். சந்தோஷமே அவங்களை சந்திச்சது. வெற்றியோட திரும்புங்க. நன்றி நன்றி. சுண்டுக்குழியில படிக்கிறேன். நான் ஜெஃப்னால இருக்கிறேன். ஜி தமிழ் சரிகம்பா ஷோல வந்து இசை தேர்ல வந்து செலக்ட் ஆயிருக்கிறேன். ஜி தமிழ் சரிகம்பா ஷோல வந்து செலக்ட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாழ்ப்பாணத்திலேருந்து நான் அங்க போறேன்றது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. 3 வயசுல இருக்கும் போது வந்து கேள்வி ஞானத்துல வந்து நான் பாட தொடங்கினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சரஸ்வதி கோயில்ல வந்து அதுல வந்து அம்மாவும் நீ அப்பாவும் நீ என்ற பாட்டு தந்து நான் பாடினேன். அது வந்து கமலோஜனி மிஸ் என்று சொல்லி ஒரு மிஸ் தான் எனக்கு தந்தவா. அதுக்கான என் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எங்களோட கலைமகள் வாசாலையில வந்து நடக்கிற எல்லா பனிச போட்டிலையும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னா ஃபர்ஸ்டா வரேன். அப்போ
அதுல இருந்து வந்து எனக்கு பாடணும் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தது. நான் முதல் மேடு ஏறக்கே வந்து எனக்கு பயம் ஒன்றுமே இல்லை. அங்கே எனக்கு பயம் இல்லாதபடியா அப்படியே வந்து தொடர்ந்து எனக்கு மேடில் ஏறுறதால வந்து எனக்கு கூச்சமோ பயமோ எதுவுமே இல்லை. நான் பாட்டு மட்டும் இல்லாமல் வயலின், வீணு, ஓகன், அடுத்தது டான்ஸ், ட்ராயிங் எல்லாம் இப்படி நிறைய செய்வேன். ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, இந்திய சிங்கர்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்கிறேன், அவையோடையுமே நான் சேர்ந்து பாடிட்டுக்கிறேன். நான் ஸ்ரீராம் சார், அடுத்தது வர்ஷா அக்கா, ஸ்ரீநிதி அக்கா, ரமணி அம்மா இப்படி நிறைய ஆர்டிஸ்டோட, இந்தியன் ஆர்டிஸ்டோட வந்து நான் பாடிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீட்டுல வந்து எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட். இப்போ வந்து எல்லா ஷோஸ்க்கும் வந்து என்ன கூப்பிட்டு போவார், அம்மாவும் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி தருவா. ஸோ வந்து வீட்டுல வந்து நல்ல சப்போர்ட். எனக்கு சின்ன வயசுல வந்து மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்தது வந்து சாருங்கா மியூசிக் பேண்ட், மற்றது என் பேரண்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. மற்றது என் விடாமுயற்சி தான் எனக்கு இதுக்கு ஒரு காரணம். கட்டாயமா என் பெஸ்ட்டை வந்து நான் அங்கே கொடுப்பேன். இங்க இந்த மேடையில பாடுறதை விட டபுள் மடங்கு நான் அங்கே வந்து என் பெஸ்ட்டை நம்பிக்கை இருக்கு. யோசிக்கிறேன் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவறு முறையில் நேசிக்கிறேன். கேவனோருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவறு நீ முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பது எவனோ அறியவில்லை. காட்டு மூங்கிலும் காதுக்குள்ளே அவன் ஓதோ ரகசியம் புரியவில்லை. எவனோரவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யோசிக்கிறேன். புல்லாங்குழலே பூங்குழலே, நீயும் நானும் ஒரு ஜாதி. புல்லாங்குழலே பூங்குழலே, நீயும் நானும் ஒரு ஜாதி. உள்ளே உறங்கும் ஏக்கத்தினே, உனக்கும் எனக்கும் சரி பாதி. கண்களை வருடும் தேனிசையில் என் காணம் கவலை மறந்திருப்பேன். இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இருந்திருப்பேன். எவனோருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அலி போல நினைவாக செல்லென்று வீசும் மாலை நேர காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே.
பணிப்பமகமப்பா சகசானி பணிப்பமகமக சகமப்பா பம பணிப்பம பணிப்பமகமப்பா சகசானி பணிப்பமகமக சகம தகரு தகரு தகுத்தியும் தகரு தகரு தகுத்தியும் தகரு தகரு தகுத்தியும் திரகுஜும் தகரு தகரு தகுத்தியும் தகரு தகரு தகுத்தியும் தகரு தகரு தகுத்தியும் திரகுஜும் கண்ணோடு காண்பதலாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை நீ கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை தகுதகிருதகுத்தியும் 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 திரகுஜும் மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை தகுதகிருதகுத்தியும் 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 திரகுஜும் தகுதகிருதகுத்தியும் 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 திரகுஜும் நன்றி. என்னுடைய பேர் கில்சன். நாங்கள் அரியாலையில் வசிக்கிறோம். என் மகள் வந்து கில்மிஷா. அவ வந்து பாடல் துறையிலே சிறப்பாக பாடி வருகின்றார். அவ பற்றி சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் மறிவண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு அவள் கிடைச்சவா. உண்மையிலேயே அவள் கிடைச்சது எங்களுக்குன்றரும் வர வேண்டுதான் நாங்கள் சொல்லுவோம். கோயில் மொழியும் எல்லாம் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு அவள் கிடைச்சவா. அவள் பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவள் அந்த இசைத்துறையில் வந்தது என்னென்னு சொன்னால், 6 மாதம் இருக்கும் பிறந்து. அந்த வேளையில் அவளுக்கு அந்த கதை பேச்சுகள் வராத காலத்தில் தன்னுடைய அந்த குழந்தை மணலை பேச்சிலே சரணம் பல்லவி மாதிரி அவள் தன்னுடைய ராகத்திலே அதை பாடியிருந்தாள். அவள் அந்த நேரம் நான் அதை பார்த்து வியந்திருந்தேன். அவள் இப்பொழுது வயலின் வாசிப்பா, அதே போன்று வீணையை வாசிப்பா, அதே போன்று கீபோர்ட் ரெண்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை அவள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இசைத்துறையிலே மிகவும் கவனமாக இருக்கின்றோம். வங்கியெல்லாம் கொண்டு சென்று அவளுக்கு நாங்கள் அதை இசைத்துறையை முழுமையாக கொடுக்க முடியுமோ அப்படியான இடங்களுக்கு கொண்டு நாங்கள் மிகவும் ஊக்கத்தோடு செயற்பட்டு வருகின்றோம். அவட படிப்பும் அவள் கொஞ்சம் படிப்பில் கூட நல்ல கவனம் செலுத்தி இருக்கின்றார். சிறுவயிலேருந்து பாடியதற்கு ஒரு அங்கீகாரம் என்று நாங்கள் நினைக்கின்றேன். காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவ வான் நிலவ நாம் பிடிச்சு வாரே நிலவில் நூலெடுத்து சேல தச்சு தாரே ஹோய் பச்சை மலை பூ நீ உச்சி மலை தேனு குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. மேலே எங்களை அந்த வளர்ச்சியில் சாரங்கா மியூசிக் பேண்டின்ற ஒத்துழைப்பும் மிகவும் ஒரு அளப்பரிய ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்திருக்கின்றது. பிள்ளைய ப்ரோக்ராம் கொண்டு போன நேரங்களில் நித்திரம் ஒழிப்பேன். அதில் தட்டி ஒழிப்பி நானும் நித்திரம் ஒழிச்சு மேலே சரியாக கஷ்டப்பட்டாங்க நாங்கள். அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஏற்றால் போல் இந்திய மீடியாவுடைய போட்டியில் செல்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். நானும் மனைவியும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நாங்கள் பரபரப்பான யாழ்ப்பாண நகரத்துக்குள்ள நிற்கிறோம். பின் ஸ்வீட் கடைக்கு முன்னால் தான் நிற்கிறோம். முதலாவதாக நாங்கள் சுதன் அண்ணாவை சந்திக்க வந்திருக்கிறோம். அண்ணாவோட போய் கலையப்போம் இந்த விஷயங்களை அப்படியே வாங்க. ஏற்கனவே நாங்கள் இந்த பின் ஸ்வீட் சம்மந்தமாக ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம். யாழ்ப்பாணத்துலேயே மிகவும் பிரபலமான வெளிநாட்டு சாக்லேட் எல்லாம் இம்போர்ட் பண்ணி விற்று கொண்டிருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். கணக்கு விஷயங்கள் எல்லாம் அறியக்கூடிய வேறு இருக்கு. அப்படி ஒன்று குறிப்பாக சொல்லப்போனால் அந்த விஷயம் ஒருத்தருக்குமே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாமல் டப்பட்டு காதோட காதை வச்சு வேறு அண்ணா முடிச்சிட்டார். சுதன் அண்ணா பற்றி சொல்ல போனோம்னா, இப்போ நாங்கள் கண்ணால கண்டு வளர்ச்சி அடைந்த ஒரு இள வயதில் வந்த ஒரு தொழிலதிபர்லாம் சொல்லலாம். உண்மையிலே அப்படி இல்லை. அண்ணாவது சில விஷயங்கள் சொல்ல மாட்டார், கணக்க விஷயங்கள் வந்து செய்து விட்டுக்கிறார். என்ன செய்தாலும் வந்து அந்த ஒரு எளிமை ஒன்று தானே, அப்படி இருக்கிறார்கள் தான் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து இதாக வர இல்லை. என்ன அளவுடன சுமூகமாக காய்ப்பார். இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னால் நாங்கள் கடின உழைப்பால் வளர்ந்த ஒரு நபர் என்று கட்டாயம் சொல்லலாம். ஆனால் போய் வந்த பயணங்கள் என்ன மாதிரி இருந்தது? உடம்பு உடம்பு
எத்தனை நாள் இந்தியா பயணம்? நாங்கள் ஒரு 6 நாள் நிற்க முடியாது. மண்டதன்னா இந்த சீத்தமிழோட நீங்கள்லாம் தொடர்பு படுத்தி இந்த விஷயங்களை வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததுண்டு கேள்விப்பட்ட நான். என்ன மாதிரி அதெல்லாம் சாத்தியப்பட்டது? இல்லை, எனக்கு முதலே ஒரு தொடர்புண்ட ஒரு அண்ணாக்களோடான என இருந்தது. சுரேஷ் அண்ணா பாண்டிய அண்ணாக்களோட அந்த தொடர்பு இருந்தது. அதனால் இந்த விஷயத்தை எனக்கு சுமூகமாக இதை முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ ஒரு தொலைக்காட்சியை தொடர்பு ஒன்று இங்கேருந்து அங்கே பயணம் செய்து அந்த அனுமதி பெறுறதுன்றதே வந்து பெரிய ஒரு ப்ரொசஸ்ஸாக இருக்கும். அதுகளையெல்லாம் முடித்து இங்கேருந்து அங்கே போய் அந்த மேடையில் வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கௌரவிப்பு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குற முகமாக வந்து அன்னையாக்கள் போயிட்டு வந்திருக்கணும். நாங்கள் இலங்கையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்னாலே எங்களுக்கு ஒரு தனி மரியாதை வந்து தாராங்க. இப்போ அது எங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் அவங்க இலங்கையிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தனி மரியாதை தாராங்க. அந்த இடத்த இருந்து அந்த ப்ரோக்ராம் அந்த நிகழ்வை பார்க்க எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருந்து ஒரு சில தருணங்களில் உண்மையிலே எங்களை நாங்களே யோசிக்கக்கூடிய மாதிரி இவ்வளோ நேரம் இந்த நித்திரையில் கொள்ளாமல் இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இந்த இதில் நிகழ்வுகளை கலந்து கொள்ளுதேன்னு சொல்லி பார்க்கலன்னு சொன்னால் நாங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணித்தியாலம் ஒரு ப்ரோக்ராமை ஷூட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் போகிற ப்ரோக்ராம் வந்து 8 மணித்தியாலம். அப்போ 8 மணித்தியாலமும் நீங்கள் அந்த மேடையில் இருந்தீங்களா? அந்த மேடையில் இருந்தாங்க. அதுலேயே எங்களுக்கு சில சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்க, சரியான முறையில் கவனித்திருந்தாங்க. சார் வந்திருந்து கதைச்சாரு. அவங்க நாங்கள் போனதுக்கான மரியாதை எங்களுக்கு கூடுதலாக, நாங்கள் நினைச்ச கூட எங்களுக்கு கூடுதலாக தான் தந்திருந்தாங்க. சீத்தமிழ் தொலைக்காட்சியை பற்றி சொல்ல போனால் வந்து இங்கே கணக்கு நிகழ்வுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லாம் வந்து செய்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் இப்படி எங்களோட பகுதிகளில் திறமையாக இருக்கிறார்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறது அப்படி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பகிரப்பட்டது? இல்லை, நிச்சயமாக அவங்க வந்து அது என்னன்னு சொன்னால் அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறது, இப்படியான திறமையான புள்ளிகள் இருக்குது இப்படியானாக்களை தெரியப்படுத்துறது இங்கே நிறைய குறைவாக இருந்தது. இதையும் எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு சில தொடர்புகள் எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே வந்திருக்குது. சோசியல் மீடியாவோடாவோ தெரியப்படுத்துறது அப்படின்னு சில நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. அவங்கள் இலங்கையில் இருக்கிறாக்களுக்கு அதுவும் ஒதுக்கப்பட்ட ஆக்கள் பின்தங்கின கிராமங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு சொல்றதுல அவங்கள் சீத்தமிழ் இன்னும் மென்மேலும் ஒரு உறுதுணையாக தான் நிற்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ டிவியில் தான் நாங்கள் பாடுறதெல்லாம் கேட்டிருப்போம். அவையில் பாடுறதெல்லாம் நேரில் பாடகம் வந்து என்ன மாதிரி இருந்ததுன்னா டிவியில் பார்க்குற மாதிரியே தான், நேர்லேயும் அதே வாய்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. என்ன அங்கே சவுண்டுகள் கொஞ்சம் கூடவே இருந்தது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. பிள்ளைகள் அதே மாதிரி தான் பாடுது எல்லா பிள்ளைகளும். அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு இளவயது. அண்ணா நீங்கள் இந்த வின் ஸ்வீட்டை தவிர என்னென்ன செயற்பாடுகள் வந்து இங்கே செய்து கொண்டு? நான் தொடக்கம் வந்து என்னுடைய தொடக்கம் வந்து நான் ஒரு சேல்ஸ் வைப்பாக தான் இதை ஆரம்பிக்கிறாள். நான் ஸ்மேக் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு 8 வருஷமாக இருக்கிறேன். இப்போ 2 வருஷம் தான் இந்த வின் ஸ்வீட் தொடர்ந்து, அதை விட வேறு வேறு சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் செய்து கொண்டு அப்படி ஒன்று தெரியாமல் இருக்கிறது இன்னும் இயன்றதை செய்து கொண்டு இருக்கோம். அதை போட்டோ போட்டு தான் காட்டி தண்டோணம் பண்ணுறது. அதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த சீத்தமிழில் வந்து நடந்த நிகழ்வுன்ற போட்டோ என்னென்னு வந்தேன்னு சொல்லி நான் காலையிலேயே கதைச்சிருந்தேன். என்னென்னு வந்தேன்னு தெரியாது. அதான் அந்த புகைப்படம் கூட இப்போ ப்ரோக்ராம் நடக்குதுன்ற ஒரு 2-3 கிழமைக்கு முதல் நடக்கும். நடந்து அதுக்கு பிறகுதான் வந்து எடிட் எல்லாம் பண்ணி திரைக்கு வரும். அந்த நினைவுகள் போயிட்டு வந்த புகைப்படங்களை கூட வந்து எங்களோட பயிரில் என்னென்ன. ஆனால் இந்த வெளிநாட்டு சாக்லேட் எல்லாம் அங்கே எங்கே எந்தெந்த நாடுகள்லேருந்து வருது? இந்த சாக்லேட் இந்தியாவிலேருந்து கிண்டே வருது, மலேசியாவிலேருந்து டேடிமில் நேக்கர்ஸ் மாசங்கள் வருது. நாங்கள் விற்பனை வந்து ஹோல்சேலும் செய்கிறோம், ரிட்டேலும் செய்கிறோம். யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு வெளிநாட்டு சாக்லேட்டுக்கு தனியாக ஒரு இந்தளவு பெரிய பிரம்மாண்ட கடையினா வந்து இந்த வின் ஸ்வீட்டு தான் சொல்லலாம். தொடக்கத்திலேயெல்லாம் நாங்கள் காணொலி போட்டிருப்போம். இப்போ நாங்கள் இதெல்லாம் சாப்பிட விரும்புவோம், வெளிநாட்டுக்காரர் வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தில் என்றைக்கே நாங்கள் இங்கே வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு போரால் பாதிக்கப்பட்டு அதே மாதிரி மலைய பகுதியை பொறுத்தவரையில் இல்லை இனிமேல் வந்து அந்த மக்கள் பல கஷ்டங்களை எதிர்கொண்டு தான் இருக்கணும். அந்த பகுதிகளிலிருந்து எங்களோட பிள்ளைகள் வந்து அங்கே போயிருக்கணும். எனக்கு பேர் இப்போ பார்த்துட்டு ஒரு ஆதரவை கொடுத்துட்டு போவோம். அந்த இடத்துக்கு போய் கொடுக்கணுமென்று என்ன மாதிரி உங்களுக்கு யோசனை வந்தது? இல்லை அது என்னென்னு சொன்னால் அது ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு சொன்னால் 29ஆம் தேதி சீ குடும்ப விருதுன்னு சொல்லி அங்கே நடந்தது. அதுக்கு எனக்கு ஒரு ஒரு அழைப்பு மாதிரி இருந்தது, இன்விடேஷன். அப்போ அப்போ நான் அதை வந்து அடுத்த நாள் தான் அந்த 30ஆம் தேதி தான் இந்த ப்ரோக்ராம் ஷூட் பண்ணணும் இருந்தது. அப்போ எனக்கு தெரியும் இது அங்கே போய் இந்த பிள்ளையிலையும் கவரேஜாக இருக்கும், எங்களோட கையால் இந்த காசு கொடுத்ததாகவும் இருக்கும் என்ற ஒரு இதால் தான் நான் அங்கேயும் அழைச்சி கொண்டு போய் இந்த இதை நான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இன்னும் ஒரு ப்ரோக்ராம்லாம் நான் அந்த விருதுகள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் உண்மை எங்களை மேடையில் ஏற்றவும் இல்லை, எங்களுக்கு எல்லாரும் கொடுக்கப்பட்ட கதறியை கொடுக்கப்பட்டது அதில் நானும் மதிப்புக்குரிய தியாகியாகவும் அதில் இருந்தேன். மற்றதுனா இப்போ எங்களோட பகுதியில் கணக்கு திறமையான ஆக்கள் இருக்கிறது தானே, அப்படி இருந்து இப்போ அதை வெளிக்கொணுறதுன்றது பெரிய ஒரு விஷயம் தானே. இப்போ இந்திய தொலைக்காட்சிகளுக்கு போனாப்புறதான் அவையில் எல்லாம் வெளியே வாரணும்.
அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்போ நாங்கெல்லாம் இந்த தொடர்புல எடுத்து கொடுக்குற மாதிரி இல்ல, எத்தனையோ பேர் இந்த இதுகளான தொடர்புல எடுப்ப, நாங்கள் கிண்மிசாக்க நாங்கள் தொடர்பு எடுத்து கொடுக்கல, ஆசானிக்கு தாங்க தொடர்பு எடுக்க, அவையின் திறமையினால அவையில் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய்த்தான் ஆகணும். முயற்சியே செய்து தினம் அதால பலன் அடையும். அதே மாதிரி மற்ற சின்ன பிள்ளைகளும் தங்களை முயற்சி, நாங்கள் இந்த உயரத்துக்கு போகணும், இந்த இடத்த பாடணும்னு சொல்லி முயற்சி செய்கிற நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்து அதந்தத்துக்குரிய ஆக்களோட தொடர்பு கண்டு நீங்கள் நினைக்கிற இடத்த கட்டாயம் அடையலாம். முயற்சி இருந்தால் கட்டாயம் வெற்றி நிச்சயம். மற்றது வந்தா இங்கேருந்து நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்க, போயிக்க உங்களுக்கான வரவேற்புகள் என்ன மாதிரி காணப்பட்டது? இல்லை இல்லை, எனக்கு முதலே அவையில் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் தெரியும். அதால் அதாலேன்றா அவர் இலங்கையிலேருந்து வந்தாலே அவையில் ஒரு மதிப்பு கூட குடிக்கணும். எங்களுக்கு நாங்கள் நினைத்தது அதை முதல் சொன்ன நினைத்ததை விட எங்களுக்கு மரியாதை கூட தான் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தினவங்க. கூடுதலாக நாங்களும் வந்து தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அண்ணாக்கள் போயக்க எல்லாருமே வந்து எழுந்து நின்று சரியான ஒரு மரியாதை கொடுத்துருந்தவ, அதெல்லாம் பார்க்க அப்படி சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்களே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படி இருந்தது. உண்மையிலேயே அந்த நடுவர்கள், அந்த தொலைக்காட்சி அவர்கள்லாம் அப்படி எங்களுக்கு மதிப்பு தந்தது. நாங்கள் இலங்கை எங்களோட எங்களோட நட்பொன்று இருக்குதுதான். ஆனால் இருந்தாலும் என்னுடைய வயது அங்கு அங்கே என்னோட வந்தவர்கள் அங்களுக்கு வயது ஓகே, என்னுடைய வயது சிறிய வயதான நாங்களும் பெறக்கன்று நீங்கள் சொன்னதால நான் சொல்கிறேன். இலங்கையிலேருந்து வரையினம் இதை வந்து தங்களோட கையால் கொடுக்க வரையினம்ன்றக்க தான் அந்த நடுவர்கள் அவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கிட்டவும் நிற்கல, அவர்கிட்ட திறமையெல்லாம் காணும் அந்த மதிப்பு அவர்கள் அதால் தான் அவர்கள் எங்களுக்கு தந்திருந்தார்கள். சாதிக்கிறதுக்கு வயது முக்கியமில்லை என்ற மாதிரி, இள வயதாக இருந்தாலும் வேணா இப்போ நீங்கள் அந்த உங்களோட கடின உழைப்பு கிடைச்ச வெற்றி என்று சொல்லலாம். இதை என்ன கருத்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்? இல்ல அதை நான் நிச்சயமா சொல்லுவேன். நான் என்னுடைய 28-30 வேளாறு இருக்கணும். நான் பார்ட்னர்ஷிப்பாக 2-3 பிஸ்னஸ் எல்லாம் செய்துட்டு வரேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் இந்த வேளாறுக்கே சொல்லி வச்சிருக்கேன், முதலாளி நிற்க வேலையை செய்து காட்டாதீர்கள். நான் இல்லாத இடத்துல தான் இந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு உங்களுக்கு கடவுளாலே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மட்டும் தரப்படும். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நான் அப்படித்தான் நான் என்னுடைய தொழிலை பழகினான். நாங்கள் இல்லாத இடத்தையும் எங்களோட தொழிலை வந்து சரியா செய்ய பழகணும். இதான் நான் சொல்ல வர கருத்து. என்னன்னு சொல்ற, அண்ணா முதலாளி என்றதை தாண்டி ஒரு லீடர் சொல்லலாம். கஷ்யர்ல ஆக்கள் இல்லையண்டா ஆள் இறங்கிடுவார், இது இல்லையண்டா எந்த வேலையும் செய்யறதுக்கு ஏற்றுக்கொள்ளும். இல்ல ஒரு டீ கடை போட தெரிஞ்சா டீ போட தெரிஞ்சாதான் டீ கடை, அப்படியான பிசினஸ்களை யோசிச்சுதான் தொழிலுக்கு இறங்குறேன். தொடங்கிக்க உங்களுக்கு கணக்கு பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பீங்கல்லே, அதுல ஒன்று ரெண்டு சொன்னா? எதிர்கொண்ட பிரச்சனைடா காசுதான், அது எல்லாருக்குமே வர பிரச்சனை தானே. அப்படி ஒரு பிரச்சனைகள், சில அவமானங்கள் எல்லாருக்கும் இருக்குது, நம்மளுக்கு மட்டுமன்றில்ல எல்லாரும் உங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்கும். அந்த அவமானங்களை வந்து நாங்கள் எங்களுக்குள்ள செதுக்கித்தான் 0.5 வந்திருக்கிறோம். 100 விதத்தில் 0.5 வந்திருக்கிறோம். அந்த அவமானங்கள்ல எல்லாம் வெற்றி விழாவில் மாலையா சூடோடும். அந்த அவமானங்கள் மூலியமாக தான் நாங்கள் இதாவது இல்லை, நாங்கள் வாழ்ற வாழ்க்கை நாலு பேருக்கு செய்கிற உதவி அதனாலேயே எங்களுக்கு தானா மாலவர். அங்க போயிட்டு வரைக்க இப்ப நேற்று எல்லாம் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது, அப்பக்க குடும்பத்தோட எல்லாம் இருந்து பாக்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அந்த ரியாக்ஷன் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? நண்பர்கள் நல்லா இருந்தா சொன்னா குடும்பத்துல எல்லாரும் அவ்வளவுதான். இப்ப கூட பாத்தோன்னா அடுத்தடுத்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கு. அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே என்னண்டா முதலாவது வாரவர் அவர் போட்டிருந்தார் பேசுக்கல, உன்னோட நான் படித்ததை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லி அப்படியான சில விஷயங்கள் மேல சந்தோஷத்தை கொடுத்தது. உண்மையிலேயே நாங்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், எங்களோட பிரதேசங்கள்ல இருந்து இப்படி போய் இப்படி ஒரு வளர்ச்சியை கண்டு வெற்றியோட திரும்புறதுக்கு காத்திருக்கணும், நாங்களும் காத்திருப்போம். நன்றி அண்ணா, இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறாங்க. மென்மேலும் நீங்கள் அடுத்த கட்டத்தில் வளர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக. சாக்லேட் கடைக்கு வந்து நாங்கள் சாக்லேட் சாப்பிடாமல் போவாட்டி சரியில்லை ஏண்டா, சாப்பாடு முக்கியம் தானே. டேரி மில்க், ஸ்னேக்கர்ஸ், எக்கச்சக்கமான எல்லாமே வந்திருக்கு, கிஃப்ட் கூடைகள் இருக்குது, சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. நியூட்ரலா, பாதாம் வேணுமா உனக்கு? வித்தியாசமா சிறுவர்களை கவர்ற மாதிரி ஊசியில இதுக்குள்ள சாக்லேட் இருக்கு. இது எப்படியோ உடைச்சிட்டு
வேணுமா? இதை திருப்ப வைக்கமானது அதை கொண்டு போ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மெகந்தி மாதிரி கிடக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து சாக்லேட்ஸ் தான். எவ்வளோ எவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமான மாடல்லாம் வந்திருக்கு பாருங்க. சாக்லேட் யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்கள்டா கட்டாயம் இங்கே வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான வெளிநாட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து பரிசுகள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய எல்லா விதமான இதில் எல்லாமே இருக்குது. வந்து பாருங்கள், தேவையானதை அள்ளிட்டு போங்க. இதில் வந்து ஸ்நேக்கர்ஸ் இருக்குது, டெய்ரி மில்க் இருக்குது, அப்படியோ இதில் ஒன்றை தூக்குவோம். எல்லா பொருட்களையும் வந்து விலை அடிச்சுக்கிறோம். நல்ல விஷயம் வந்து நாங்கள் விலையில் கேட்க தேவையில்லை, நாங்களே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நாங்கள் தியாகேந்திரன் பாமதேவன் ஐயா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஐயாண்ட வீடு என்ன மாதிரி இருக்குன்றது காட்ட போகிறோம். இன்றைக்கு அந்த அனுபவங்களையும் கேட்டு உங்களுக்கு அறியத்தர போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்கள்? இருக்கிறோம். உங்களோட கதை தான் நெல்லாடம் போய் கேட்டுருக்கு. இதுதான் நான் இருக்கிற வீடு தம்பி, கொஞ்சம் வசதியாக கட்டியிருக்கேன். நான் இருந்தால் தானே எல்லாம் பார்க்கலாம். சோர் ஜாமான்கள்லாம் இருக்குது. இப்போ கிளீன் இல்லை ஏனண்டா, இந்த இதெல்லாம் வீழ்ச்சியாறுகள் அதுகள் எல்லாம் அதுகளுக்கு இருக்குது. இரவுல கூட சாப்பிட்டா இரவு கொஞ்சம் சைக்கிள் ஓடுவேன். இதில் இருக்கிற வீல் சேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா கொடுக்குறதுக்காண்டி வச்சுருக்கிறார். இதெல்லாம் நடக்குது. இன்னொன்று ஷேர் போடணுமா? இதால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களே இல்லையா? சரி ஐயா, இரவில் ஒரு நாளும் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இதில் நடப்பார். இங்கே வந்து தனியாக தான் இருக்கிறீங்க? தனியாக தான் இருக்கேன். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கொள்வேன். இந்த சமைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பிள்ளை சமைச்சு சாப்பாட்டை கொண்டு வந்துட்டு போயிடும். சமைப்போமா அப்போ நாங்கள் இன்றைக்கு ஐயாவோட சேர்த்து சமைப்போம். நம்பி கொண்டு வந்து சாப்பிட்டுக்கு எல்லா வசதியும் இருக்கு. எல்லாம் ஜோதுகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் வித்தியாசமான இதெல்லாம் கபடு இப்போதான் இந்த எல்லாமே செய்யணும். இது முதலே இது இரவுக்கு ஒரு தேராது ஒரு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு சும்மா கொடுக்கும். இப்போ எல்லாம் மிரக்கறி தான் விரும்புகிறேன். முந்தி மச்சம் நிறைய சாப்பிடும், இப்போ மிரக்கறியை தான் விரும்புகிறேன். ஓ, பிள்ளையில பிரிஞ்சிருக்கிறவன் கவலை இல்லையா? பிள்ளையில ஒரு நாளும் கதை பெண், ரெண்டு பேர பிள்ளைகள் இருக்குது. பேர பிள்ளைகளும் கதை காவடாதுகள், ஒரு நாளும் கதை கோணும். இது இனி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அந்த வாஷிங் மிஷினில் போட்டு செய்கிறதுக்கு பிள்ளை வேறும் எல்லாம் ஒரு காப்பட்டாங்கால இது இருக்குது. எல்லாம் இருக்கும். ஸ்லிப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக போட்டுறதுக்கு இந்த வயசில் கீழே விழுந்தால் அதெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். முதுகுலேருந்து சாப்பிடலாம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற பாத்ரூம் மாதிரி கிடையாது. இதை பார்த்தீங்களா? இதில் விழாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்லிப் பண்ணாது. கடைசி வரைக்கும் அவ்வளோ நீட்டாக தான் இருக்கு. எல்லாம் அது நான் தனித்தானே பாவிக்கிறது. இதெல்லாம் கிடக்கும் தம்பி. வேறு வசதியாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். என்ற ஒரு மகள் மாதிரி அவளுக்கு நான் எல்லாம் எடுத்து அயன் பண்ணி வெப்ப எடுத்து. சரியோ, இப்போ பொழுதுபோக்கண்டு வந்தால் என்ன செய்வீங்களா? பொழுதுபோக்குண்டா என்ன நடந்து சுற்றி திரிதான் பொழுதுபோக்கு. அதில் போக்கைக்கு இப்போ மூட காய்ச்சிக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சேன்டா உடனே ஓடிட்டு வந்தம்பி. அதை விட வேறு அதுகள் வேறு பியூண்டல் ஒன்று இருக்குது, அது இருக்குது, பொடிதாராங்கடி இல்லை, அது இது ஏன் அடுத்தது வாங்க உள்ளுக்கு வாங்க. அஞ்சால் வாஷிங் ரூம் இருக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் இஞ்சால் மகள் பிள்ளைகள் தரம் வந்த இருப்பினும் மற்றபடியாக்களை கொடுக்குறேன். அஞ்சு பேரும் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற முழுக்க சாமான் கொடுக்குறதுக்காக வேண்டி வச்சுருக்கிறோம். இல்லை எல்லாம் வந்து கொண்டு வந்து இனி கொடுக்க வேண்டியதான். எல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியதான். எந்த நேரமும் உங்கள்கிட்ட வந்து அந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு. வேணுமெண்டு வந்தால் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ அதை அதை குறைக்கிறதுக்காக தான் வந்து பேங்க்லேருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். நேரடியாக கணக்கு பேர் வர தொடங்கிட்டோம். அது பேங்க்கு போட்டால் படிக்க வச்சோன்னு 4000 குடும்பத்தை கொடுக்குறோம். இங்கே வேறு இதெல்லாம் வேண்டி வச்சு சூழம் ஐயா அந்த வீட்டு வைரவ சூளம் இதுதான் ஐயாவை பாதுகாக்கிற சூளம். சரி ஐயா, அந்த வீட்டை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஐயாவோட கதைக்கு போகிறோம். ஐயா இந்தியா போயிட்டு வந்த அனுபவம் என்ன மாதிரி இருக்கு? அதுவும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் போய் இருந்து உங்களோட மனசார நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பாக்கியமுண்டே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னண்டா எல்லாரும் அந்த பெரிய சிங்காஸ் எல்லாரும் வலுவும் மரியாதை வந்துச்சுனும். இப்படி இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுதனண்ட வேறு தான் என் அங்கிள் வாங்கோ நாலு பேருக்கு தெரியப்படுத்தவும் உங்களை தெரியுமான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனது சரின்ட்டு ஓமண்டி சொல்லிட்டு அங்கே போகும். நான் அங்கே எல்லாரும் நல்ல வலு மரியாதை. அந்த ஜட்ஜ் மேர் நாங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வரைக்கும் எல்லாரும் எழும்பி கைதட்டி உங்களை வரவேற்ற விதம் நாங்கள் டிவியில் பார்த்துனாங்க. இல்லை சந்தோஷமாக நடந்தது அந்த நிகழ்ச்சி. போயிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும் போவார். அடுத்த இந்த 18ஆம் தேதி அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஃபைனல் டைட்டில் வின்னர். அது கூட போக முடிஞ்சு யோசிச்சிட்டேன். அதுக்கா அங்கே போனால் வேறு இடங்களுக்கு மெல் பண்ணுறேன் தம்பி. அந்த காலம்தான் அங்கே எதை தீருது. ஐயோ பாவங்க. இந்த நாட்டில் இருந்து அந்த பிள்ளைகள் இந்தியாவுக்கு போய் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறபடி என்ன நினைக்கிறீங்க? கில்மிஸ் ஆண்ட பிள்ளை உண்மையில் டேலண்டட். இந்த முறை நான் அப்படியாவது
கண்டிப்பாக அந்த முதல் அஞ்சு பேருக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரன்னராப்பாவது கிடைக்கும். அந்த ஒரு பொம்பளை பிள்ளை பாடு, உடனே அந்த பாட்டுக்காக 50,000 ரூபா கொடுத்தேன் இந்தியா காசு. ரொம்ப 1,00,000 கொடுத்தனாலும் தெரியல அந்த பிள்ளைக்கு, எனக்கு தயாராக கொடுத்தேன் தெரியாங்க, கொஞ்சம் பேரு கொடுத்தேன். அப்போ அதுக்காக ஒரு இது கொடுத்தனான். அது எல்லாமே வந்து நீங்கள் அந்த இடத்துல அவையில் பாடுறதை பார்த்த உடனே அவையில் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தோண்டி அந்த படத்தில் அந்த அவளை கட்டிக்காரு நல்லா பாடுறோம். அந்த அஞ்சலி அஞ்சலின்னு ஒரு பாட்டு பாடிச்சு ஐயோ அழுதுட்டு அழுதுட்டு சில பாடங்களை பாடுறதுக்கு இல்லை கன பேர் அழுதுச்சு நம்ம இந்த பாட்டு அப்படி நல்லா பாடு. அசானி தெரிவாகி அந்த ஜெய் தமிழ் தொலைக்காட்சிக்கு போன உடனே சில செய்திகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. தியாகேந்திரன் ஐயா வந்து அவருக்கு வீடு கட்டி கொடுக்க போறண்டு, உறுதி அளிச்சவருண்டு, கனக நியூஸ்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இது என்ன நடந்தது? கண்டிப்பாக நான் அதுக்கு தான் இப்போ கொண்டே உடனடியாக ஒரு மீடியம் கொடுத்தா இதுக்கு வீட்டு கண்டி இல்லை சும்மாவே கொடுத்தேன். ஆனால் அந்த சான்ஸ் இப்போ எங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது, எல்லாரும் சும்மா தான் இந்த அந்த அதை தத்தெடுக்கிறேன்னு இதை தத்தெடுக்கிறேன்னு அங்கே காசு போடுறோம் நீங்கள் பண்ணுறேன்ட்டு அவன்ட்டு இந்த இக்கவுண்ட் நம்பருக்கு போடுங்க நாங்கள் அவைலுக்கு தாங்க அங்கே வாங்க ஒன்றும் ஜெயிக்கே இல்லை. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா தான் இந்த கிளி கிடந்துருக்கு, ஆனால் கேட்டால் சொல்லுவாங்களா 1.5 கோடி இருக்கிற மாதிரி தான் போட்டவங்க. அப்போ அசானி அசானின்ற பேரை சொல்லி காசு சேர்த்த எல்லா காசும் அசானிக்கு போயில 100% போயில. அதில் தங்கட செலவுக்கு அவங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு தங்கட செலவுக்கு சாப்பாட்டுக்கு அங்கே ஹோட்டேலுக்குன்ட்டு செலவழிச்சுட்டு அந்த கணக்கு கொடுத்துட்டு கொஞ்சத்தை தெளிச்சு விட்ருக்காங்க. ஏன்னா வந்து அசானி வந்து குறிப்பாக இலங்கையின் மலையக பகுதியிலேருந்து போனபடியாக சரியான ஒரு பின்தங்கின இடமண்டிய வந்து அசானிக்கு அவங்க வாழ்வாரத்தை உயர்த்துறக்காண்டி கணக்க பேர் நிதி சேகரிக்கிற திட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டு செய்து போட்டாங்க. அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்ட்டு கனடாவில் இங்கே ஒரு கூட்டம் தான் தத்து அடைத்தாச்சாம் அந்த கிராமத்தை அங்கே தத்தெடுக்க தேவையில்லை அவ்வளோது அவளுக்கு அவளுடைய விளைவில் பார்த்தாலே போதும் சும்மா என் அவிக்கிறீங்க எல்லார்ட்டையும் காசு செய்து கொடுத்த விளையாட்டு நான் தம்பி ஒருத்தட்டையும் காசு சேர்க்கிறேன் இது என்னுடைய சொந்த பணம் தான் விளங்கிச்சோ நான் இந்த பிள்ளைகளிட்ட கூட கேட்க மாட்டேன் கேட்டால் இவ்வளோ தருங்க. அந்த ஒரு தடவை அந்த எலெக்ஷன் முனிசிபாலிட்டி கேட்க போனேன் அது என்னென்னா அந்த இத்தனையோ ஃபண்ட் வெளிநாட்டு ஃபண்ட் எனக்கு கிடைச்சோன்னா ஆள் மாட்டோதே அந்த காசு உத்தரவு செய்ய தேவையில்லைன்னு விடலாம். இப்போயும் இந்த கவர்மெண்ட் என்னிட்ட முனிசிபாலிட்டி உத்தரவு செய்ய தேவையில்லை என்னிட்ட தாங்கோ நானும் இந்த காசில் எல்லாம் செய்கிறேன் ஒன்றும் தேவையில்லை என்ன விடுங்க அப்போ நம்பிக்கை இருந்தா ஒருத்தர்கிட்ட ஒரு சதந்தவில்லை யாழ்ப்பாணம் இப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போயே நான் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன் அபான்சன் ஒரு இதால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வாங்க ஒன்றும் செய்ய போகிறீங்க தம்பி ஒருத்தர் உண்டு பேரங்க இந்த பேரங்க முனிசிபாலிட்டிக்கு 3 கோடி ரூபா செலவில் ஆரிக்குளத்தை கட்டி கொடுத்தேன் எப்படி வச்சுருக்காங்க போய் பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்துன்னு அதை சுத்திகரிக்கிற இதை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க கேட்டால் நான் செய்வேன் என்னட்டு தரவணுமே என்னட்டு தந்தால் நான் படி வச்சு ஒருத்தருங்காது எனக்கு ஒன்றும் தர தேவையில்லை என்ற சொந்த செலவிலே செய்வேன். எங்களோட பிள்ளைகள் அங்கே போய் நிகழ்ச்சியில் பங்கு இருக்கிறோம் அவையில் வெற்றி பெற்று திருப்ப நாட்டுக்கு விரைக ஏதாவது செய்கிற திட்டங்கள் இருக்கு. நான் அப்படித்தான் அவளுக்கு கிளமி சாக்கு அதான் முதல் பிளான் போட்டு நான் ஜோதிச்சது அந்த பிள்ளைக்கு தான் அவள் விரைக்க அவள் ஒரு கௌரவிச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு அதில் செய்கிறதெல்லாம் அவள் அந்த பிள்ளைக்கே கொடுத்து இந்த செலவில் எல்லாத்தையும் செவிச்சு அதில் கிண்டு போடுறது அதான் அந்த பிள்ளைக்கே கொடுத்து போட்டு பெரிய இதில் வைப்போன்னு தான் ஜோதிச்சினான். இப்போ இருந்தாலும் அதெல்லாம் பேருந்து நடக்கிறத பார்ப்போம்னு தான் இப்போ அங்கே அந்த பிள்ளைக்கும் ஒரு 5 லாக்ஸ் கொடுத்தேன் நான் முதல் நான் அந்த ஐடியா இருக்கல பிள்ளைக்கு இஞ்சி வைப்போன்னு சொல்லி கொண்டிருந்தேன் நான் இல்லை. இப்போ கிளமிசா வெட்டி வெட்டு வந்தால் யாழ்ப்பாணத்தில் ஒரு விழா நடக்கும் என்கிட்ட தான் யோசிச்சு கொண்டு நிற்கிறேன்னு பார்ப்போம் எல்லாம் கடவுளேந்து சரி வந்தால் எங்களை எனக்கு எங்களுக்கு தானே பெருமை. யாழ்ப்பாணத்தில் கணக்க மேடைகள் இருக்கு கிளமிசா கேட்டிக்காரி அவருக்கு ஷூராக சான்சஸ் இருக்குது நான் தேவைப்பட சொன்னேன் நான் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு இந்திய தொலைக்காட்சிக்கு போகேக்க அவையோட வரவேற்பு என்ன மாதிரி இருந்தது? அன்பிலீவபிள் உங்க்லாவ்லிக் வேற என்ன பாசை இல்லாமல் வருது எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. நான் அதில் சொன்ன மாதிரி நோ வேர்ட்ஸ் அதில் சொல்ல அடங்காது அப்படி எல்லோரும் நல்லா வரவேற்றுச்சினோம் எல்லோரும் நல்லா காய்ச்சினோம் தச்சையெல்லாம் இருந்தாலும் நான் கிட்ட போனால் எலிமினு பதில் சொல்லிச்சினோம் எனக்கு அப்படி தர வேண்டிய அவசரமே இல்லை. பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணிச்சினோம் எல்லோரும் அதுக்காகத்தான் திருப்பி ஒரு ஆசை எனக்கு அங்கே போகணும் அவளோட போகணும்ன்ட்டு பார்த்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக போவோம் தான். இப்போ ஐயாவை ஃபைனல்ஸில் காணலாம் கண்டிப்பாக இப்போ காணுவீங்க மற்றது நீங்களும் சுதனண்ணாவும் தானே போனீங்க சுதனண்ணாவை பற்றி கொஞ்சம் சுதன் நல்ல பிடிக்கும் ஐயோ அவன் நல்ல பிடிக்கும் அவன் தான் என்ன கூட்டிகிட்டு போனான் சுதன் தான் தம்பி நான் எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அங்கே சும்மா இருங்கோ நான் சொல்ல முந்தி என்ன நானும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நான் போகிறேன்னு இப்போ நான் கொண்டு அங்கே நீங்கள் கூட அளவு பார்த்துங்க பேச மாதிரிக்கு ஒன்றும் தேவை நான் குடிக்கிட்டு போகணும் குடிக்கிட்டு போட்டான் சுதன் தான் குடிக்கிட்டு போனான் அவனுக்காக தான் போடனேன் எல்லாம் முதலே அகலைப்படி செய்துட்டான் எல்லாம் முதல் ஏற்பாடே அவன் எல்லாம் செவிச்சிட்டான் சும்மா நான் போனான் நான் அவன் இருந்தேன் என்ன பிடிச்சி கொண்டு போட்டான் பெறவனும் அங்கேருந்து ஆனால் இப்போ உண்மையில் அப்படி செய்து இவ்வளோ நல்ல வேலை செய்யிருக்கான்னு எனக்கு இப்போ தான் விளங்குது. இப்போ எல்லோரும் என்ன இருக்க ஒரு ரயில் தம்பி இதோட
அதுடா ரோட்ல அதடியில் நின்றா கிடைக்கும்னால இவர்தான் ரோட்டில் போகிறவங்க காத்திட்டு போவோம், இவர் தான் டெலிவிஷனில் வந்த இவர் தான் தியாகி ஐயாண்டுவாங்க, இவர் தான் இவரே தான்ட்டு போவாங்க. வார போகிறவன் பிள்ளைகளாம் அண்ணிட்டு நின்னுங்களை பார்த்தவங்கள வந்து இவ்வளவு ஃபேமஸாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஐயா ஒரு விஷயம் ஒன்று சொன்னவர், நான் இவ்வளவு காலம் இவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த டிவிக்கு போன அப்புறம் தான் என்ன அடையாளம் தெரியுதுன்ற விஷயத்த சொன்னவர். உண்மை தம்பி, அதுக்கு பிறகு கன பேர் வெளிநாடுகளில் இருந்து கூட எனக்கு அடித்து கொண்டு இருந்தேன் வெளிநாடுகள்லேருந்து. நான் நிற்பாத்திருப்பேன் டெலிஃபோன் தான், நான் டெலிஃபோன் யூஸ் பண்ணுறதே குறைவு, நான் அடித்தோன்னே போயினேன். அதுக்குள்ளே முழுக்க சாமான் தான் எல்லாம் அங்கே வந்து கொண்டிருக்க ஸ்டோர் முழுக்க அடிக்கி ஒழுங்காக இருக்கிறது, அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. அப்போ நீ என்ன முறையில் நான் வச்சுருக்கிறேன்? கொடுக்குறதுக்கான வேண்டிய சாமான்களை கட்டுப்படுத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் ஐயாக்களை வேலை செய்யலாம்? 125 பேர் வேலை செய்யணும் தம்பி. 125 பேர் ஐயாக்களை வேலை செய்யலாம். இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் கட்டுறோம். இந்த தம்பி பிளட் கேன்சர் பிள்ளையும் என்னட்டு வேலை செய்யுது, டிசேபிள் இல்லாதபடியான ஆக்களுக்கும் வேலை கொடுத்துருக்குறேன். ஏண்டா அப்போ எல்லாத்தையும் மறந்து ஆக்களோட மறந்து எல்லோரும் விரும்பினோம். ஒரு பிள்ளைக்கும் இங்கே வந்தால் என்னை விட்டு போக விருப்பம் இல்லை, பிள்ளைகள் போல தான் பழகுவேன் எல்லாரோடையும், எல்லாம் ஜோலியாக பழகுவேன் தம்பி, பிள்ளைகளோட பிள்ளைகள் மாதிரி பழகுவேன். ரெண்டு பேரும் தானே வெளியுலகத்துக்கு தெரிய வந்திருக்கு, அதை விட எங்களோட பிரதேசங்களில் வந்து எக்கச்சக்க பேர் இருக்கிறேன் தானே பல திறமைகளோடு. அவையில் வெளிக்கொண்டதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது திட்டங்கள் இருக்கா? அதுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நான் என்னெண்டா வயது இல்லை இல்லாமல் இப்படி ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறேன். ரெண்டு கிழமையில் நாங்கள் உடனே அதிலேயே வச்சு பாட பண்ணி அதிலேயே செலக்ட் பண்ணி 10 பேரை விட்டு பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்து கொடுக்கத்தான் போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம். இந்த முறை இங்கே போன அப்புறம் அந்த ஆசையும் வந்துட்டு பல பல திட்டங்கள் இருக்குது ஐயாக்கு. இப்படி பொது விஷயங்கள் செய்ய ஒரு சில பேர் கருத்து இப்படியாக இருக்கும். அது இடையிலாம் கணக்கு நான் பார்க்குறே இல்லை, இந்த கொமெண்ட்ஸுகளுக்கு இந்த இன்று வரைக்கும் பார்க்குறே இல்லை. இந்த இது கூட பார்த்து நான் ஒரு 42 கொமெண்ட்ஸ் தான் இந்த இதில் நான் வாசிக்கவே இன்னும் நேரடியாகவும் சந்திக்கலாம். இது இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான நம்மள நேரம் சொன்னது இல்லை, இப்படியான விஷயங்களும் இன்னும் என்ன நேரடியாகவே தொடரலாம், நேரடியாகவே தொடர்பு வச்சு கொள்ளலாம். என்னட்ட ஐயா சொன்ன மாதிரி ஐயாவை இந்த டிசிடிக்கு வந்து நாடி வந்தால் வருங்கையோடு அனுப்ப மாட்டார் ஒருத்தரையும், நல்ல பதிலோடு தான் அனுப்புவேன். இந்தியாவுக்கு போயிட்டு வந்த நீங்கள் வரைக அங்கே குடும்பத்துக்கு ஏதாவது வேண்டிக் கொண்டு வந்திருப்பீங்களா? என்ன உடம்பு நீங்கள் கண்டிப்பாக மனசி பிள்ளைகளிடம் சாரி என்று வினம், அப்போ அவையிலுக்கு அடிக்க அவள் கொஞ்சம் நல்ல சாரி தான் போடுவீனம். சில பேர் கேப்பினம் தானே எங்களோட பிரதேசத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் கஷ்டப்பட்டினம் பிரேன் இந்தியாவுக்கு போய் கொடுக்கணுமன்ற கோழி பார்த்தா தான் அதை எனக்கு தெரிகிறதுக்கு. நான் கணக்குலையும் எடுக்க மாட்டேன், அவள் கேட்குறேன்டாலும் அதை பற்றி கையில் எடுக்க மாட்டேன். இது தம்பி கேட்குற மரத்துக்கு தான் கல் அறிவுலம், இடுக்காட்டி ஒன்றும் காய்க்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இவங்க எத்தனை காய்ச்சிட்டு போவாங்க ஒன்றும் கணக்கில் எடுக்கல. அதுவும் இது யாரும் சொல்லிச்சிடும், நான் அதை பற்றி கதையாண்டு சொன்னேன், யாரும் ஏதோ இல்லைன்னு சொன்னால் எனக்கு அதை பற்றி கதைக்க எனக்கு சொல்லலை, இப்படித்தான் யாரும் ஏதோ இல்லைன்னு சொன்னாங்களா? நாங்கள் எதேன்னு பார்க்குறேன், நாங்கள் என்ன பார்க்குறீங்கள, நீ ஏன் பார்க்குறேன் சொல்லுவேன். எதையும் சொல்லிவிடுவோம், எது அடுத்த மாதம் நடக்க போகிற அடுத்த மாதம் இருந்தது அதில் மாதம் மட்டும் என்ன இருக்க விடணும் தம்பி, தம்பி நான் 50-60,000 அவன் பேர் வந்து நான் அது தண்டி சொத்துவையும் சொல்கிறேன், இல்லை தம்பி 1-2 பேர் வந்துட்டு பாவம் எடுத்துட்டு கூட இப்போ பேரம் அதுக்கு இருந்து பிள்ளை சாமான்கள் வருது, சாரி கணக்கா நீட்டு பார்த்துட்டு இதுகளையா கொடுக்க போகிறீங்க பேர், அவ்வளோ சாமான்கள் தம்பி எல்லாம் நல்ல சீரியல் நல்ல உடுப்பு எல்லாம் எல்லாம் பிள்ளை குடும்பங்கள் ஒன்றுக்கும் கூட மாட்டேன், குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த அளவு மித்து. நன்றி நன்றி ஐயா, இவ்வளோ நேரம் எங்களோட கழிச்சதுக்கு. உங்களோட சேவை இந்த சேவை தொடர்ந்து நடக்கணும், அதோட அடுத்த மாதம் பெரிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் வாழ்த்துக்கள், என்னுடைய முதலாவது வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல, வயசு இல்லை, நீங்கள் சரியான டேலண்டடான பிள்ளைகள் நீங்கள் இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் சரியான கட்டிக்காரர், அதை கீப் அப். நன்றி நன்றி ஐயா, உங்களோட ஆசீர்வாதத்தை. அதுக்காக சொல்லியில் நீங்கள் ரெண்டு நல்ல டைவர் நல்ல டைவர் இப்போ என்ன வடிவாதியும் பழைய இளைவரோட. சரி நன்றி, வணக்கம் தம்பி, நன்றி.